முதல்ல நம்ம யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி தீபாவளி. இந்த வருஷம் மாதிரி எல்லா வருஷமும் உங்களுக்கு வந்து இதே ஹாப்பினஸ், இதே ஜாய்ஃபுல்னஸ், அந்த ஒரு லைட்டோட எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அபி டிவி சார்பும் ஸ்பெஷலாக என்னோட சார்பும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடி அப்படின்ற படத்தை பற்றினது. ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி நிறைய படங்களும் அந்த மாதிரி தாட்டோடு நிறைய வந்திருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தாட்டோடு வந்திருக்கிற படம் தான் கொடி. தனுஷ் அப்படின்ற ஒரு நடிகரோட கேரியரில் வந்து வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு விஷயத்தோட ரிலீஸ் ஆன படம் தான் கொடி. இந்த படத்தை கிராஸ் ரூட் கம்பெனி சார்பாக நம்மளோட டைரக்டர் வெற்றிமாறன் வந்து தயாரிச்சிருந்தார், கூட எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் கூட. துரை செந்தில்குமார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் பெரிய ஒரு வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் மூணாவதாக அவரோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் கொடி. ஸோ படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கண்டென்ட்டு உண்மையிலே சொல்லப்போனால் இது வந்து எல்லா மாவட்டத்துலையும், தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேயும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்படின்றதுல வந்து எந்தவித ஒரு சந்தேகமும் கிடையாது. அதாவது அரசியலுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்டு அடிப்படை தொண்டனாக கருணாஸ் அறிமுகமாகிற அந்த காட்சியிலிருந்து கடைசி எண்டு வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாவட்டத்தில் கண்டிப்பாக நடந்திருக்கும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களில் வந்து அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் உண்மையிலே மனுஷன் ரெண்டு வித்தியாசமான கேரக்டர்லாம் வாழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தர் வந்து படத்துலேயே வந்து அதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஷியேட் கொடுத்துருவாங்க. ஒருத்தர் வந்து முரடர், ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, தனக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அடைஞ்சு தீருவேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேரக்டர் ரெண்டுலேயுமே கணக்கச்சிதமாக அப்படியே பொருந்திருக்கிற மனுஷன். லைட்டாக வந்து நம்மளுக்கு புதுப்பேட்டை சாயல் கண்டிப்பாக தெரியுது, அவரோட ஸ்லாங்கில் கிடையாதுங்க, அந்த லுக் வைஸில் நல்ல மெருகேறி இருக்கிறாரு. இப்படிலாம் வந்து தனக்குத்தானே ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் அவர் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ தனுஷ் சார் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் ரொம்ப யோசி யோசி நடிப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக ப்ளஸ் பாயிண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம யாரை சொல்லணும் அப்படின்னா த்ரிஷா. இது வரைக்கும் கனவு கன்னியாக எல்லாருமே வந்து ரொம்ப ரசிச்சிருப்போம், இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு கொடூர வில்லியாக எல்லாருமே ரசிப்பீங்க அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சூப்பராக அந்தந்த கேரக்டருக்கு அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அந்த கேரக்டர் அழகாக பண்ணிக்கிறாங்க. இப்போ நிதர்சனமான அரசியல் அப்படியே வந்து பண்ணுறாங்க படத்தில் அப்படின்றப்போ உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. உண்மையிலேயே மனசுக்குள்ள அவங்களுக்கு வந்து இந்த அரசியல் ஆசை இருக்குதோன்னுமோ அப்படின்ற ஒரு டவுட்டையும் கிளப்பியிருக்குதுங்க. ஒரு பெரிய வாழ்த்துக்கள் த்ரிஷா அவங்களுக்கும். அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் சூப்பராக இருக்குது. எந்தெந்த சீன்ஸ்க்கு தெளிவாக ஒரு ஏரோ ஷாட்டாக இருக்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஒயிட் ஷாட், இது எல்லாமே சூப்பராக எடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே சொல்லாங்க எங்கேயுமே சொதப்பலை. சொதப்பலைன்ற மீன்ஸ் ஸ்பீடுக்கு வந்து எந்த வித ஒரு பிரேக் த்ரூமே கொடுக்கல, அவார்டுக்கு போயிட்டே இருக்கு, சட் 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 சட்டன் அடுத்தடுத்த சீன் போயிட்டே இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. அந்த இது துரை செந்தில்குமார் சாருக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து மியூசிக் ஏசுரளி பாட்டும் சின்ன வயசு தனுஷ் த்ரிஷாக்குள்ள பாட்டு ரெண்டுமே செம்மையாக இருக்குதுங்க. உண்மையிலே கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்றது தான் அந்த படத்து அந்த பாட்டோட எஃபெக்ட். அதுக்கப்புறமா பிஜிஎம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்மளோட அருண்ராஜ் காமராஜ் அவங்களோட வாய்ஸில். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனுஷ் சார் என்ட்ரி அந்த பஞ்ச் கொடுத்துட்டு வெளியிடுறப்பெல்லாம் அது வந்து நியாயமாக பொருந்திருக்கு. அதுக்கப்புறமா எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் ரொம்ப சட்டலாம் இல்லாமல் கரெக்டாக இந்த காட்சிக்கு இதுதான் வேணும் அப்படின்றத வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டல் டீமும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இது வந்து தனுஷ் சார் லைஃப்க்கு வந்து ஒரு வெற்றி கொடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு, இந்த படத்துக்கு. நம்மளோட ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3.25 கொடுக்கலாம். பெரிய வாழ்த்துக்கள் ஒன்ஸ் அகெயின் நாங்கள் சொல்லிக்கிறோம். என்னதான் வாழ்த்துக்கள் இருக்கலாம், கண்டிப்பாக தீபாவளி வரனாலே வாழ்த்துக்கள் தானே சொல்லணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இதை லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கீழே சொல்லலாம். ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக இன்டிமேட் பண்ணலாம். மீண்டும் சூப்பராக இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்படி ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.